Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வந்து பைனாப்பிள் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிடலாமா கூடாதா? சாப்பிட்டால் என்ன ஆபத்துக்கள் வந்து ஏற்படும்? பைனாப்பிள்ல என்னென்ன நியூட்ரிஷன்ஸ்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு? எதனால நம்ம குழந்தைய வந்து பைனாப்பிள் சாப்பிடுறதுனால பாதிப்புகள் வந்து ஏற்படும்ங்கறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். கர்ப்பகாலத்தில் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் நம்மளோட குழந்தைய வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன செஞ்சாலும் ரொம்ப யோசித்து தான் பண்ணணும். ஏன்னா நம்மளோட குழந்தையோட வளர்ச்சியும் அதில் இருக்குது. பைனாப்பிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் பார்த்தோன்னா இனிப்பும் புளிப்பும் அதிகமாக இருக்கும். அதோட வாசம் அதை விட அதிகமாகவே இருக்கும். இதில் அதிகமான நன்மைகளும் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. இது ஏன்னா இதில் வந்து அதிகமான நீர் சத்து வந்து இதில் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ஆனால் கர்ப்பிணி பெண்கள் வந்து கர்ப்ப காலத்தில் வந்து எடுத்துக்கக்கூடாது. என்ன காரணம்னா பைனாப்பிளில் வந்து அதிகமான கனிம சத்தும் புரோட்டீனும் அதிகமாக இருக்குது. நம்ம சாப்பிடும்போது நம்ம தொண்டையில் இருக்கிற புண்ணு வந்து ஈஸியாக குணமாயிடும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் வந்து ஏதாவது புண்ணு மாதிரி இருந்ததுன்னா கூட பைனாப்பிள் சாப்பிட்றதுனால குணமாயிரும். ஆனால் கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா இதில் வந்து அசிட்டிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து நம்மளோட வயிற்றில் வளரும் குழந்தைய வந்து ரொம்பவே பாதிக்கும். அதனால தான் பைனாப்பிள் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கர்ப்பிணி பெண்கள் வந்து பைனாப்பிள் வந்து முதல் 3 மாதத்தில் எடுக்கும்போது அதிகமான கருச்சிதைவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா நம்மளோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப சுருக்கம் அடைஞ்சிரும். அதனால் நம்மளோட கருவோட வளர்ச்சி வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு 3 மாதம் அன்னாச்சி பழத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அன்னாச்சி பழத்தில் ப்ரொமேலியன்கிற ஒரு நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு. இது தான் நம்மளோட குழந்தைய வந்து வளர்ச்சியை வந்து ரொம்ப பாதிக்கும். பைனாப்பிள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுனால நம்மளோட கர்ப்பப்பை வாய்வு வந்து ரொம்ப மென்மையாயிடும். அப்படி ஆகும்போது நம்மளுக்கு குறப்பிரசவம் நடக்கிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அன்னாச்சி பழம் வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும்போது வயிற்றுப்போக்கு, நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். ஆனால் இதில் விட்டமின் சி அதிகமாக இருந்தாலும் அசிட்டிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட குழந்தையோட வளர்ச்சியை வந்து ரொம்பவே பாதிக்கும். அதனால் கர்ப்ப காலத்தில் அன்னாச்சி பழத்தை எடுக்காமல் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பைனாப்பிளில் வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. டயபெட்டிஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நார்மலாக இருக்கிற சுகர் லெவலை விட ரொம்ப அதிகமாயிரும். அதனால் கர்ப்ப காலத்தில் வர சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே பைனாப்பிளை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. கர்ப்ப காலத்தில் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் நம்மளோட குழந்தைய வந்து சேர்ந்திருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. கர்ப்ப காலத்தில் வந்து மாம்பழம் வந்து சாப்பிட்லாமா கூடாதா? பலாப்பழம் வந்து கர்ப்ப காலத்தில் சாப்பிட்லாமா கூடாதாங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.